மலட்டுத்தன்மை ஆண் பெண் இருபாலருக்கும் பொது. தினமும் வந்து இந்த மாதுளம் பழத்தை சாப்பிட்டு ஆண்களுக்கு விந்துக்களின் எண்ணிக்கை பெருகும். பெண்கள் மாதுளம் பூ கஷாயத்துடன் சிறிது வெந்தயம் சேர்த்து தினசரி பருகி வர கருப்பை உஷ்ணம் அண்டு கிருமிகள் நீங்கி விரைவில் கருத்தரிப்பார்கள். ஆண்களும் மாதுளம் பழ விதைகளை ஜூஸ் செய்து சாப்பிட 3 மாதத்தில் விந்துக்களின் எண்ணிக்கை வந்து வியக்கத்தக்க அளவில் அதிகரித்து குழந்தை பிறக்க வழி ஏற்படும். அப்புறம் பலா பிஞ்சினை வந்து சமைத்து உண்ண பித்தமும் நீர் வேட்கை நீங்குவதுடன் ஆண்மை அதிகரிக்கும். அத்திக்காய் வடை, அத்திக்காய் வடையை வந்து செஞ்சு சாப்பிட்டு அது வந்து அத்திக்காயை அந்த விதை நீக்கி திட்டமாக தண்ணீர் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு கடலை பருப்பு மாவையும் எல்லாத்தையும் கருவேப்பிலை கொத்தமல்லியோ எல்லாம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து வடையாக செஞ்சு சாப்பிட்டா பெண்களின் மாதவிடாய் பிரச்சனையை சரி செய்து மலடும் நீங்கும். ஆண்களுக்கு உடல் சூட்டை சீர் செய்து விரைவாக மலட்டுத்தன்மையும் நீங்கிவிடும். அதனால் அத்திக்காய் வடையும் செஞ்சு சாப்பிடலாம். இவை இந்த நான் சொன்ன இதெல்லாம் செஞ்சு சாப்பிடு. பெண்களுக்கான பதிவு இது. பெண்களுக்கு ஆரோக்கியமான சினை முட்டை உருவாக 2 கிராம் அந்த திப்பிலி பவுடரு அதோடு சேர்த்து 1/2 டீஸ்பூனு ஆமணக்கெண்ணெய் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு பீரியட்ஸான 2வது நாள்லேருந்து 6 நாள் கண்டினியூஸாக அதை வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியை குடிச்சிடணும். இந்த மாதிரி கண்டினியூவாக செஞ்சால் சினை முட்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா இதுவாக. சிலர் வந்து மாதவிடாய் தாமதமாக ஏற்படுதுன்றாங்க, சிலர் வந்து சோதுக வயிற்று வலி ஏற்படுதுன்றாங்க. இப்போ மாதவிடாய் தாமதமாக ஏற்படுறவங்களுக்கு எள்ளும் பனை வெள்ளமும் இடித்து உருண்டைகளாக செஞ்சு சாப்பிட்டா மாதவிடாய் சரியாக வந்துடும். 2வது, புதினா இலை சூரணம் 1 கரண்டி செய்ய தேனில் கலந்து 2 வேளை சாப்பிடணும். அப்போ மாதவிடாய் நேரத்துக்கு எப்போ வரணும் கரெக்டாக டைமுக்கு வந்துடும். அப்போ வயிற்று வலி வருது, சூதக வயிற்று வலி அந்த நேரத்துக்கு வயிற்று வலி சில பேருக்கு நிறைய பேருக்கு வரும். அப்படி இருக்கிறவங்களுக்கு சீரகமும் 2 பல் பூண்டும் கொதிக்க வைத்து தண்ணியில் கொதிக்க வச்சு அதை குடிச்சிடணும். அப்புறம் புதினா சாரோட மோர் கலந்தும் குடிக்கலாம். புதினா சாரோட மோர் கலந்து குடிக்கிறது நல்லாவும் இருக்கும், கொஞ்சம் உப்பை போட்டுக்கிட்டு நல்லா அப்படியே நமக்கு நல்லா குடிச்சிடலாம். அப்புறம் சிறிய வெங்காயம், இது நான் வந்து சிறிய வெங்காயம் வந்து அரிந்து போட்டு மோர் சாதத்தில் கலந்து சாப்பிடணும். அது நல்லா குளிர்ச்சி அந்த வயிற்று வலியெல்லாம் குறைக்கும். இளநீர் கூட குடிக்கலாம், நல்லது. அந்த நான் சாப்பிடுவேன் சாதத்தில் வந்து சின்ன வெங்காயம் அறுத்து போட்டு மோர் சாதத்தில் தயிர் சாதத்தில் சாப்பிடுவேன், அடிக்கடி அதுதான் சாப்பிடுவேன், நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறம் வேப்பம் கொழுந்துருக்கு பாருங்கள், வேப்பம் கொழுத அரைச்சி சிறு உருண்டைகளாக விழுங்கலாம். இது வந்து அந்த சூதக வயிற்று வலி வந்து குறைச்சிடும், வயிற்று வலி வராது அதுக்கப்புறம்.